அன்பு உறவுகளை, நான் மருத்துவர் மதிவாணன், தாம்பரம் வட்டார தேவேந்திரகுல வேளாளர் நலச்சங்கத்தின் செயலாளர். இந்த சங்கமானது 1990 சிறு அளவில் தோற்றுவிக்கப்பட்டு 1993 பதிவு செய்யப்பட்டு 1995 இந்த இடம் வாங்கி அதை 6 ஏக்கர் 10 செட் நிலத்தை வாங்கி தேவேந்திரகுல வேளாளர் நலச்சங்கம் தாம்பரம் வட்டாரத்திற்கு பதிவு செய்யப்பட்டு அதை 92-91 பிளாட்களாக பிரித்து ஒரு பிளாட் 92 அது பொதுவுக்காக ஒதுக்கிய பகுதியில் இந்த சங்கமானது கட்டி தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. இந்த சங்க வளர்ச்சிக்கு நம் ஆரம்பகட்ட முதலீடாக இந்த சங்கத்தின் ஒரு பகுதி பக்கத்தில் உள்ள அருகாமையில் உள்ள மேம்பாலத்திற்காக எடுத்த இடத்திற்கு நஷ்டீடாக கிடைத்த பணம் 40 லட்சத்தை பேங்கில் வங்கியில் வைப்பு நிதியாக வைத்திருந்து வைப்பு தொகையாக வைத்திருந்து அதற்கு கிடைத்த வட்டி 10 லட்சம் ரூபாய் அதையெல்லாம் சேர்த்து 53 லட்சம் ரூபாய் ஆரம்ப கட்ட நிதியாக இந்த கட்டிடப்பணிக்கு எடுத்துக்கொண்டு மீதியை உலகெங்கும் வாழும் தேவேந்திரர்களின் நிதி பங்களிப்பாக கிட்டத்தட்ட இன்றைய தேதி வரை சுமார் 2 கோடியை தொடும் அளவுக்கு உலக தேவேந்திரர்கள் ஒட்டுமொத்த நிதி பங்களிப்பை வழங்கியுள்ளார்கள். நமது நோக்கம் தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த தேவேந்திரர்களின் தலைமையிடமாக இது விளங்க வேண்டும். தேவேந்திரர்களுக்கு ஏற்படும் படிப்பு ரீதியான அவர்களுடைய எஜுகேஷனுக்காக இது முக்கிய பங்காற்ற வேண்டிய ஒரு நோக்கமாக இதை வைத்திருக்கிறோம். இதனுடைய தலைவராக ஐயா செல்லத்துறை பணிபுரிந்து ஒட்டுமொத்த தேவேந்திரர்களும் இந்த அமைப்பை கொண்டு சென்றதில் அவருக்கும் முழு பங்குண்டு. அவருடைய சீரிய முயற்சியாலும் எங்களுடைய தொடர் கூட்டு முயற்சியாலும் இந்த கட்டிடம் இந்த அளவிற்கு 53 லட்சம் ரூபாய் தொடக்க வைப்பு நிதியாகவும் மீதியை உலகெங்கும் வாழும் தேவேந்திரர்களுடைய நிதி பங்களிப்பாகவும் பெற்று கிட்டத்தட்ட எந்த வரவு செலவு கணக்குகளில் இந்த பணத்திலிருந்து எடுத்து நாங்கள் எந்தவித செலவும் செய்யாமல் ஒட்டுமொத்த நிதி பங்களிப்பையும் இந்த கட்டிட பணிக்காகவே முழுமையாக செயல்படுத்தி வருகிறோம். நம்முடைய நோக்கம் இந்த கட்டிடத்தின் நிதியிலிருந்து பெறப்படும் லாப அல்லது வருவாயை ஒட்டுமொத்த தேவேந்திரருடைய நலனுக்காகவே செலவிட முடிவு செய்துள்ளோம். அதற்கு தென் மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு தங்கும் வசதிகள் ஏற்பாடு செய்து தர இருக்கிறோம். உலகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடியவர்கள் தங்கி செல்வதற்கு ஏதுவாக சில அறைகளை கட்ட முடிவு செய்திருக்கிறோம். படிப்பு என்று வரும்போது கிராமத்தில் உள்ளவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல்களை உருவாக்க அதற்கான தனி குழுவை உருவாக்க முடிவு செய்திருக்கிறோம். எப்படி அகரம் ஃபவுண்டேஷன் எப்படி படிப்பு உதவி செய்கிறதோ அதுபோல் நாமும் நமது மக்களுக்கு சிறந்த கல்வித்தரத்தையும் நமது வழிகாட்டையும் உருவாக்க அதற்கு வேண்டிய ஒரு நிலை வைப்பு தொகையை உருவாக்க நானே அதற்கு ஒரு உதாரணமாக கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாயை அந்த வைப்பு நிதியை ஒரு மூலதன முதல் தொகையாக வைத்து பல்வேறு கொடையாளர்களிலிருந்து பெறப்போகும் பணத்தையும் அதில் இணைத்து கிட்டத்தட்ட 1 கோடி மினிமம் 1 கோடி ரூபாயை வைப்பு ரீதியாக பெற்று அதிலிருந்து வரக்கூடிய பணத்தை வட்டியை நமது இளைஞர்களுக்கு நம்ம சமூக இளைஞர்களுக்கு படிப்புதவித் தொகையாக வழங்கலாம். அல்லது வேறு யாரேனும் நமது சமூகத்தில் இதுபோல் கொடையாளர்கள் இந்த தன்னுடைய தாய் தந்தையர் பெயரில் இது ஒரு எதற்கு படிப்புதவி செய்ய விருப்பம் இருந்தால் இந்த சங்கத்தின் மூலமாகவோ அல்லது அவர்கள் பெயரில் அவர் தந்தையின் பெயரில் ஒரு ட்ரஸ்ட் அறக்கட்டளை இருந்தால் அவர்கள் நம் மூலம் செய்து பல்வேறு வளர்ச்சிப் பணிகளுக்கு ஏதுவாக இருக்கும் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரை
நிதி பங்களிப்பு செய்தவர்கள் குறைந்தது ஒரு 800 நபர்களாவது இருப்பார்கள். ஒட்டுமொத்த கோடிக்கணக்கான இருக்கும் தேவேந்திரர்களில் வெறும் 800 பேர் இதற்கான பங்களிப்பை சுமார் 2 கோடி அளவிற்கு நிதி பங்களிப்பு செய்துள்ளார்கள். இதுவரை முழுமையாக முடிந்த பகுதி என்ன எதுவென்றால் தரைத்தளம். முதல் தளம் கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் இருக்கிறது. இரண்டாம் தளமும் மூன்றாம் தளமும் கட்ட நிதி பங்களிப்பு, அனைவருடைய நிதி பங்களிப்பும் எங்களுக்கு தேவைப்படுகிறது. நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு பணமும் இது அந்த முழுமையாக அந்த கட்டிடப்படிக்கையே சென்று சேரும் என்பதற்கு நாங்கள் உத்தரவாதம் தருகிறோம். இன்னும் வேகமான பணிகள் நடைபெற்றால்தான் இந்த செலவுகளெல்லாம் ஒரு கட்டுக்குள் வரும். ஆகையால் இதை காணும் அனைத்து உறவுகளும் தாராளமாக தங்களது நிதி பங்களிப்பை செலுத்துங்கள். அது உங்கள் சமூகத்தின், நம் சமூகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்குத்தான் அது பயன்படுமே தவிர யார் எந்த ஒரு சிறு நபர்களுக்கும் சிறு செலவினர்களுக்கும் அது பயன்படாது என்பதை உறுதி கூறுகிறோம். அன்பு தேவேந்திரர்களே, அன்பு உறவுகளே, உங்களுடைய பணம் ஒவ்வொன்றும் இந்த சமூகத்திற்கானது. அதை மனமோந்து தாராளமாக வழங்குங்கள். அது இந்த சமூக வளர்ச்சிக்கு நிச்சயம் அது பயன்படும். உங்களுடைய சமூக பங்களிப்பாக இந்த நிதி பங்களிப்பை கருதி அனைவரும் உங்களுடைய நிதி பங்களிப்பை வழங்க வேண்டும்.